இன்னைக்கு ஒரு நீதி கதை பார்ப்போமா. ஒரு அந்த ஒரு நாலு பசங்க வந்து அவங்களுடைய தாத்தா ஊருக்கு போனாங்க. போனதும் தாத்தாவோட அப்படியே ஊரை சுற்றி பார்க்கறதுக்கு போகும்போது தாத்தா கூட்டிகிட்டு போனாராம். அப்போ வந்து ஒரு நிறைய பேர் மீன் பிடிச்சிட்டு இருக்கும்போது பார்த்த உடனே, சரி இந்த மீன் பிடிக்கிறதை பற்றி ஒரு கதை உங்களுக்கு சொல்கிறேன்னு சொன்னாராம். உடனே பசங்கள்லாம் சொல்லுங்கள் தாத்தான்னு சொல்லிட்டு கவனிச்சுட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு மர நிழலில் உட்காந்துக்கிட்டு தாத்தா கதை சொல்ல ஆரம்பித்தாங்க. ஒரு ஊரில் ஒரு ரெண்டு ஆளுங்க போய் மீன் பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்களாம் அந்த ஒரு குளத்தில். அப்போ ஒரு ஆளுக்கு மட்டும் நிறைய பெரிய பெரிய மீனை நிறைய மீன் மாட்டிச்சான். உடனே அது எல்லாத்தையும் குடையில் போட்டுட்டு அவன் ஹாப்பியாக இருந்தான். ஆனால் அவன் பக்கத்தில் உட்காந்துருக்கான் இன்னொருத்த வந்து மீன் பிடிக்கும்போது அவனுக்கு ஒரு மீனுமே கிடைக்க வரலை. அவன் அப்படியே வருத்தத்தோடு மீனை பிடிச்சிக்கிட்டு இருக்கான். அவன் ஒன்றுமே அவன் கிடைக்கல. அப்போது வந்து அந்த பக்கத்தில் இருந்தவன், ஏன் என் இதே இடத்துலையே ரெண்டு பேரும் பிடிக்கிறோம், என்னோடய இதில் இவ்வளோ மீன் மாட்டுது, உன்தில் ஒன்றுமே மீன் மாட்டலையே, என்ன கொடு பார்ப்போம் உன்னோட தூண்டில்ன்னு சொல்லிட்டு எடுத்து பார்க்குறான். பார்த்ததும் அந்த தூண்டலில் வந்து ஒரே ஆச்சரியப்பட்டு, என்ன இது என்ன வைத்து மாட்டியிருக்கிற அப்படின்னதும், இல்லை எனக்கு வந்து புழுவெல்லாம் புழு தான் மாட்டணும் ஜென்ரலாக, ஆனால் எனக்கு அந்த மண்புழுவெல்லாம் அச்சிச்சு எனக்கு பிடிக்கல, அதனால் நான் வந்து எனக்கு ஸ்ட்ராபெரி தான் ரொம்ப பிடிக்கும், அதனால் அந்த ஸ்ட்ராபெரியை மாட்டியிருக்கேன் என்னோடய தூண்டில்லன்னும். அப்போ அவன் சிரிச்சனாட, பைத்தியக்காரா, நீ சாப்பிட்றதுக்கு ஸ்ட்ராபெரி பிடிக்கும்னா நீ சாப்பிடு, ஆனால் ஒரு மீனை பிடிக்கணுன்னாக்க அதுக்கு பிடிச்சதை நீ வைக்கணுமே தவிர, அப்போ தான் அது கிடைக்குமே தவிர, நீ உனக்கு பிடிச்சதை நீ வச்சனாக்க வராது. அதனால தான் இதில் நீ வந்து அந்த மீனுக்கு என்ன பிடிக்குமோ, உனக்கு பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் மீனுக்கு பிடிச்சதை நீ வச்சா யூ வில் கெட் த மீன், இல்லைன்னா வராது அப்படின்னு சொன்னானோ. ஸோ இதுலேருந்து அந்த தாத்தா அப்புறம் அந்த நீதியை சொல்ல ஆரம்பித்தாராம். இதுலேருந்து என்ன பண்ணுது, நமக்கு பிடிச்சதை மட்டும் நம்ம செய்வோம், அதுவே எதிராளி செய்யணும்னு நம்ம நினச்சோன்னா அது நடக்காது. எதிராளி அவனுக்கு பிடிச்சது செய்வோம், நாம் நமக்கு பிடிச்சது செய்வோம், அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். எதிராளிக்கு பிடிச்சது நமக்கு பிடிக்கலைன்னாலும் அவனுக்கு பிடிச்சது அவன் செய்கிறத வந்து நம்ம அதை அப்படியே ஏற்றுக்க பார்க்கணுமே தவிர, நமக்கு என்ன பிடிக்குமோ அதுதான் நம்ம எல்லாரும் செய்யணும், மற்றவங்கெல்லாம் செய்யணும்னு எதிர்பார்த்தா நீ வந்து ஏமாற்றம் தான் உனக்கு மிச்சம். அதனால் உனக்கு பிடிச்சதே மற்றவங்க செய்யணும்னு நினைக்காத, அவங்கவுங்களுக்கு பிடிச்சது அவங்கவுங்க செய்வாங்கன்றத நீ ஏற்றுக்கிட்டு உன்னுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பில் நீ அக்செப்ட் பண்ணணும் அப்படின்னு அவர் நீதி சொன்னாராம். அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடலாம் நீங்கள் பழகும் போதும் உனக்கு என்ன பிடிக்குதோ அதுதான் எல்லாருமே செய்யணும்னு எதிர்பார்க்காதீங்க. ஒவ்வொரு ஃப்ரெண்டுக்கும் ஒவ்வொரு வெரைட்டியே பிடிக்கும். ஸோ அதை வந்து அதை அப்படியே ஆஸ் இட் இஸ் அவங்க ஒவ்வொரு குணாதிசயம் இருக்கும் எல்லாத்தையும் அப்படியே நீ அக்செப்ட் பண்ண பார்த்தா தான் நீ நிம்மதியாகவும் வாழ முடியும், நிறைய ஃப்ரெண்ட்ஸும் உனக்கு இருப்பாங்க. உனக்கு என்ன பிடிக்குதோ அதே மாதிரி எல்லோரும் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா உனக்கு ஃப்ரெண்ட்ஸே இருக்க மாட்டாங்க. ஸோ இது வந்து வாழ்க்கையில் ஒரு பாடம், எல்லா விஷயத்துக்குமே இது ஒரு பாடம். நமக்கு ஏதாவது ஒன்று நடக்கணுன்னாலும் அவங்களுக்கு பிடிச்சபடி நம்ம இருந்தோன்னா தான் நமக்கு எதுவும் நடக்குமே தவிர, எனக்கு பிடிச்சது நான் செய்வேன் நீ அக்செப்ட் பண்ணணும்னு நினச்சா எல்லோரும் ரிலேஷன்ஸ் ஆகட்டும், ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், அண்ணன் தம்பிங்களாகட்டும், எதுலையுமே அது அக்செப்ட் ஆகாது. ஆஸ் இட் இஸ் அவங்களுக்கு என்னென்ன பிடிக்குதோ அதை வச்சு நம்ம அக்செப்ட் பண்ண பார்க்கணும் அப்படின்னாங்க. ஓகேவா? ஸோ இதுலேருந்து நீங்கள் வாழ்க்கையில் சில தத்துவங்களையும் தெரிஞ்சுக்கோங்க. டிஃப்ரெண்ட் பீப்புள் ஹூ வில் ஹாவ் டிஃப்ரெண்ட் லைக்கிங்ஸ், அது அந்தந்த லைக்கிங்கோட நீ அக்செப்ட் பண்ணுமே தவிர, உனக்கு பிடிச்சது அவங்களுக்கு பிடிக்கலன்னு நினச்சிட்டு நீ அப்செட் ஆனால் நடக்காது. ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி இன்னொரு ஒரு ஸ்டோரியோட அடுத்த தடவை பார்ப்போம். ஓகேவா? பை பை.